ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளைய தமிழன். நான் ஆகாஷ்குமார். நேற்றுக்கான ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பர்களே, பார்க்கலாம். நேற்று யார் யாருக்கு மேட்ச் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிசி அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் தான் நடந்துச்சு. அதில் டாஸில் ஜெயிச்சது ராஜஸ்தான் ராயல். அவங்க வந்து பவுலிங்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் நடந்தது 1KD ஸ்டேடியம் மும்பையில். முதல்ல டிசியோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துருவோம். பீஷா 40, எஸ் தவான் 81.82, ஏ ரானே 100, ஆர் பேண்ட் 159.38, எம் ஸ்டோனிஸ் 0, எல் யாதவ் 83.33, டி கரண் 131.25, ஜி ஓக்கஸ் 136.36, ஆர் அஸ்வின் 175.0, கே ராபேட் 225.0. ஆக மொத்தத்தில் டெல்லி கேபிட்டல் சொல்கிற ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 147, 8 விக்கெட்டுக்கு 20 ஓவரில் அவங்களுக்கு வந்து 5 வைடு பால் கிடச்சிச்சு. அடுத்து ராஜஸ்தான் ராயலோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துருவோம். ஜே பட்லர் 28.87, எம் ஓரா 81.82, எஸ் சாம்சன் 133.33, எஸ் டியூப் 28.87, டி மில்லர் 144.19, ஆர் பரா 40, ஆர் ட்விட்டா 111.76, சி மோரிஸ் 200, ஜே அண்டர் கேட் 187.14. இவங்களுக்கு ஒரு வைடு போல் 2 எல்பி. மொத்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 ரன்ஸ், 7 விக்கெட்டுக்கு 19.4 ஓவர்லே. ஆக மொத்தத்தில் இந்த மேட்சில் ராஜஸ்தான் ராயல் 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினது ஜேடே ஃபுக்கன், ராஜஸ்தான் ராயல். இது நேத்தியோட மேட்ச் வாங்கின ரிவ்யூ. இதுதான் நேத்தியோட மேட்சுக்கான ரிவ்யூ. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.